இருக்கின்றான்றதால இந்த சிப்காட்ல தொழிற்சாலை தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு அந்த காலத்தில் நடந்துச்சு. இப்போ நாம உட்கார்ந்துருக்கிற விஷயம் நம்ம மக்களுக்கும் பாதுகாப்புன்னு இருக்கிற சுத்தி இருக்கிற விவசாய மக்கள் இப்போ நாம அந்த தண்ணி தான் யூஸ் பண்றோம். சுத்தி இருக்கிற 6-7 பஞ்சாயத்து இதே தண்ணியை எல்லாரும் குடிக்கிறது முதற்கொண்டு ஆடு மாடு மற்றது நம்ம துவைக்கிறது அத்தனை மக்களெல்லாம் உள்ள முழங்கிட்டு இருக்கிறோம் இதே தண்ணியில. இப்போ நான் டிடி சொல்றீங்களா, அத்தனை தண்ணி இங்கிருந்து வர தண்ணி தான், அங்கிருந்து ஸ்டோரேஜ் ஆகிற தண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இதை குறைக்கிறதுக்கு என்ன வழி, நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணோம். நான் எல்லாத்தையும் வச்சு இந்த நீர் மேலாண்மை நான் கூப்பிட்டு பேசும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று எல்என்டி தண்ணி தினம் 5 லட்சம் லிட்டரை நம்ம நிறுத்தணும். நிறுத்தி இருக்கிற சிப்காட் இருக்கிற அத்தனை கம்பெனியுமே இந்த நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறாங்கள 3000 லிட்டர்ஸ் 4000 லிட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, அதை அவை ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டர் எடுத்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1.5 கோடி லிட்டர் போகும், வருஷம் 18 கோடி லிட்டர் போகும். அப்போ நம்ம 3 வருஷம் நான் நீர் மட்டத்தை இறக்குனா மட்டும்தான் இதுக்கு எல்லாருக்குமே விமோச்சனம். சிப்காட் இருக்கிற நம்ம என்ன வேணாலும் இந்த கூட்டத்தில் பேசி போயிடலாம், நீங்கள் சிப்காட் இருக்கிற நீரை குறைக்காமல் நம்ம இன்னும் பண்ண முடியாது, தண்ணி வெளியே வந்தே தீரும். நீ எல்என்டி தண்ணி லோடு தினம் மாதம் ஒரு லிட்டர் லோடு பண்ணிட்டு அந்த தண்ணி இங்கே போகும். தவறு நாம் இயற்கையாக இனிமேல் நாம் என்ன சொல்கிறோம்னா, எங்களுக்கு வந்து இது வரைக்கும் பாதிச்சிட்டோம், இனிமேல் நம்ம மக்கள் பாதுகாக்கணும். அப்போது இந்த தண்ணியை எடுத்திங்கன்னா மட்டும்தான் மழை தண்ணி லோடாக டிவிஎஸ் குறையும். நாம் இத்தனை இப்போ கையை தோணுனா தண்ணி வரும்னு சொல்கிறோம்னா அதை எப்படி குறைக்கிற வழி, எல்லாரும் பக்கத்து ஊருக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. சிப்காட்டை சுற்றியுமே போட்டு சுற்றியுமே தண்ணி வெளியே எங்கள் ஊருக்கு போகக்கூடாது. நிலத்துக்கு கீழே தண்ணி எப்படி நான் வெளியே கொண்டாங்க, மழை ஒரு 10 மழை பெய்யுது, அளவுக்கு மீறி அந்த தண்ணி எங்கே போகும். இப்போ நாம் ஒரே வழி நம்ம கம்பெனியில் உட்கார வச்சு அதிகாரிகள் சார் இருக்கிறாங்க, நம்ம தண்ணி அப்படியே இந்த தண்ணி ரீயூஸ் பண்ணி ஜீரோ டிசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் வருஷம் வரும் மட்டும்ப்ட்டு குறைக்க முடியும். இந்த பகுதி மக்கள் நல்லா இருக்கும்.